हलो फ्रेंड्स वेलकम टू नम्म इल्लम इप्पो नम्म चैनल पाक्क पोर वीडियो தேவையில்லாத கர்ப்பத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்னு பார்க்கலாங்க. நிறைய பேர் இப்போ வந்து குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு வந்து கரு உண்டாயிருச்சு அப்படின்னா அபார்ஷன் டேப்லெட் இந்த மாதிரி போகாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி அதை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. அதற்கு முன்னால் இப்போ தான் நீங்கள் நம்ம இளம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக தான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதற்கு நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருட்களை வச்சே வந்து ஈஸியாக சரி செஞ்சிடலாம். அதில் முதலாவது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பப்பாளி பழம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. நம்ம இதை சாப்பிட்டாலே வந்து நம்முடைய கரு வந்து தன்னால் கரைந்துடும். அது மட்டும் இல்லைங்க, இந்த விதையை சாப்பிட்டோம்னு சொன்னால் 4 வாரத்தில் வந்து கரு கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அன்னாச்சி பழம். கர்ப்பிணிகள் அன்னாச்சி பழத்தை சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னா அதுல வந்து வைட்டமின் சி வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, அன்னாச்சி பழத்தை சாப்பிட்டோம்னு சொன்னா கருச்சிதைவும் ஏற்படும் ஆரம்ப காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எள்ளை வந்து எடுத்துக்கலாம். எள் வந்துட்டு கருப்பைய சுருக்கும் தன்மை கொண்டது, அதனால கர்ப்பிணிகள் எள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இதுல வைட்டமின் சி சத்தும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்ததான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பட்டை. இந்த பட்டை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் வைட்டமின் சி இதுலேயும் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த பட்டையை கூட வந்துட்டு கருச்சிதைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே கரு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பட்டையை வந்துட்டு கஷாயமாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுடைய உணவில் வந்துட்டு அதிகமாக வந்து பட்டையை சேர்த்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவி செய்யும். அதுக்கடுத்ததான் வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லோருக்குமே வந்து தெரியும். ஆனால் அது வந்து ஒரு கரு கலைக்கிற பொருளாக வந்து பயன்படும் அப்படின்னு பெரும்பாலனுக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் இதை தினமும் ஒரு கைப்பிடி அளவு பச்சையாக சாப்பிட்டுட்டு வந்தோன்னு சொன்னால் கரு கலைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததான் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கரும்பு. இந்த கரும்பு வைட்டமின் சி மட்டும் இல்லைங்க, உடலின் வெப்பத்தை அதிகரிக்கும் தன்மை கொண்டது. அதனால கரும்பு சாப்பிட்டோன்னு சொன்னா கருப்பையானது சுருங்கி கருவை வந்து கலைக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்ததான் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெல்லம் அதிகமாக வந்து உடலின் வெப்பத்தை தூண்டக்கூடிய பொருள். இதில் வந்து வைட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கு. அதனால நம்ம உணவுல வெல்லத்தை அதிகமாக சேர்த்தாலும் தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்க முடியும். நம்ம தேவையற்ற கர்ப்பத்தை தவிர்க்கணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வந்து சாப்பிடலாம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள தான் எடுத்துக்கணும். நாட்கள் கடந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டர் தான் பார்த்தாகணும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம தேவையற்ற கர்ப்பம் வந்து உண்டாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பொருட்களை நம்முடைய உணவுல சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த டைமில் நம்ம வந்து கருத்தரிக்காமல் நம்மளை நம்ம வந்து பாதுகாத்து கொள்ளலாம் இயற்கையான முறையில். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பொருட்களை நம்முடைய வழக்கத்தில் சாப்பிட்டுட்டு வரும்போது நம்ம தேவையில்லாத கரு உண்டாவதை தவிர்க்க முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம இல்லம் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். ஏதேனும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.